மூவி பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு? மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. எனக்கு எல்லா கேரக்டர்ஸுமே பிடிச்சிருந்துச்சு. சாங்ஸ் எதுவுமே எல்லாமே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. நம்ம மணிரத்னம் சார், ஏஆர் ரஹ்மான் சார் காம்போ எப்படி? ஆல்வேஸ் அந்த மாஸ்னஸ், அந்த மாஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. மூவி வந்து மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சுங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பிரம்மாண்டமான மியூசிக் டைரக்டர், பிரம்மாண்டமான டேரக்டர், பிரம்மாண்டமான ஆர்டிஸ்ட், ஸோ விஷுவலாக எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மூவி வந்து எந்த இடத்துலையும் எனக்கு பர்சனலாக லேக்காக ஃபீல் ஆகலை. ஸ்லோவாக தான் போச்சு, ஆனால் ஸ்லோவாக போனாலும் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது கதை. ஸோ மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சு படம். நந்தினியா குந்தவையா? போத். ஐஸ்வர்யா ரொம்ப அழகாக இருக்காங்க, படத்தை அழகாக காமிச்சிருக்காங்க. யாருக்கு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ரோல் கொடுத்துருக்காங்க? அவங்க அவங்களுக்கு கொடுத்துருக்க இந்த கேரக்டர் வந்து ஸ்பெசிஃபையாக இவங்க தான் கேரக்டர் சொல்ல முடியும். எல்லாருக்குமே இந்த ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஸ்க்ரீன் ஷேரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு இவங்களாக வந்துட்டு மாசின் இவங்களுக்கு இல்லை, அவங்கவுங்க ரோல் அவங்கவுங்க பர்ஃபெக்டாக இது பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பர்சனலாக பிடிச்ச கேரக்டர்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எல்லா எல்லா ஐ ஜஸ்ட் கேம் ஃபார் மணிரத்னம் சார். ஸோ மணிரத்னம் சாரோட டைரக்ஷன், கேஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக். எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுப்பீங்க? 9 out of 10. கேரக்டரைசேஷன் வந்து எல்லாருக்குமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த படத்தை பார்க்கும்போது இவர் விக்ரம், இவர் ஜெயம் ரவி, இவங்க ஐஸ்வர்யா ராய், இவங்க த்ரிஷா, அந்த மாதிரியான ஃபீல்லாம் இல்லை. அது கேரக்டராக தான் பார்க்க முடியுது. நிறைய பேர் வந்து இந்த April 14 வந்து ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு, அந்த மூவியை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சொன்னாங்க தமிழ் சினிமா அழிஞ்சிருச்சு, தமிழ் சினிமா அவ்வளோதான், இந்த படத்தை பார்த்து கற்றுக்கோங்க தமிழ் சினிமானா எப்படி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி. April 14 ரிலீஸ் ஆன ஒரு மூவிக்கு பார்த்துட்டு எல்லாரும் ரிவ்யூஸ் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி சொன்னவங்க எல்லாருமே வந்து இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களாம் பதிலடி கொடுக்குற மாதிரி மணிரத்னம் சார் வந்து சூப்பராக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இது வந்து காலிவுட்டோட ஒரு பல வருஷ கனவு, இந்த படம் பொன்னியின் செல்வன் எடுக்கணும்னு சொல்லிட்டு. நல்ல வேலை வந்து இதை வந்து முன்னாடியே பிளான் பண்ண அந்த பீரியட்லேயே எடுக்கல, ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணாங்க. நல்ல வேலை அப்போவே எடுக்கலை, அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா வந்து இப்போ வந்து சிஜி விஷுவல் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஒருவேளை 25 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தா அவ்வளோவா வந்திருக்குமான்னு தெரியல. இப்போ பார்க்கும்போது விஷுவலாகவும் நல்லாயிருக்கு, அந்த ஆர்ட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கு. எனக்கு இந்த விஷயம் உண்மையானு தெரியல, அங்கே யூஸ் பண்ண எல்லா கோல்டுமே வந்து உண்மையான கோல்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஜுவல்ஸ் எல்லாமே. ஸோ எல்லாருமே வந்து அவங்க கேரக்டர் வேற லெவல் ராக் பண்ணிட்டாங்க, அமேசிங்காக இருந்துச்சு படம். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஸ்க்ரீனில் அவங்க காட்டியிருக்காங்களா? கண்டிப்பாக அதுக்கு மேலேயும் காட்டியிருக்காங்க. நான் நாவல் நான் படிக்கலை, படிக்க சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸு. பட் படிச்சுட்டா நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்காது. லைக் இந்த முடியும் போது ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க, ஸோ ஒரு கேரக்டர் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பார்ட் 2 லீடாக இருக்குது. எனக்கு அதை பார்த்த உடனே படிக்கணும்னு தான் தோணுது. எனக்கு இப்போ கூட படிக்கணும்னு தோணுது பார்ட் 2. ஏன்னா 2023 வரையும் வெயிட் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் படிச்சுட்டா எனக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலமெண்ட்டை போய்ட்டு ட்விஸ்ட்டு எதுவுமே இருக்காது. படம் பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்காது. ஸோ அதெல்லாம் நான் படிக்க போகிறது எவ்வளோ வருஷம் ஆனாலும் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் இருக்கேன். நல்லா கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். மூவியில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ்னால் யார் கொடுத்துருக்காங்க? இம்பார்ட்டன்ட் வந்து எல்லாரோட கேரக்டரும் வந்து இம்பார்ட்டன்ட் தானே, ஏன்னா இது ஒரு நாவலில். ஸோ எல்லாரோட கேரக்டரும் இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்குது. ஒரு கேரக்டரை நம்ம தூக்கிட்டால் கூட அந்த கதை வலுவாக இருக்காது. ஸோ எல்லாருமே அவங்க கேரக்டர் பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. கார்த்தி சாரோட கேரக்டர் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ என்ன தான் உலக அழகியாக இருந்தாலுமே ஐஸ்வர்யா ராயை வந்து இது வரைக்கும் அழகாக யாரும் இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. ஸோ த்ரிஷாவையும் நல்லா காமிச்சிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி லெவலை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகும், அமேசிங்காக பண்ணியிருக்காரு. ஸோ நான் வந்து ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட், எனக்கு பார்க்கும்போது இதில் இந்த படத்துலேருந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன், லேர்ன் பண்ணிக்கிறேன். ஃப்ரேம்ஸ்லாம் எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்க. எனக்கு பார்க்கும்போது ஆஸ் ஒரு எனக்கு என்ன ஒரு ஃபீல் ஆச்சுன்னா, இந்த படத்தை பார்க்கும்போது நடா பெரிய பாகுபலி, KGF எல்லாம் வந்து பொன்னியின் செல்வனை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த படத்தை பார்க்கும்போது நெக்ஸ்ட் லெவல், தமிழ் சினிமாவை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகிற ஒரு படம். கண்டிப்பாக வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் நின்று பேசுகிற ஒரு படம். ஏன்னா புக்கை வந்து ஃப்யூச்சரில் யாராவது படிப்பாங்களான்னு தெரியல, ஆனால் ஒரு படமாக எடுக்கும்போது கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ராடினரியான ஒரு படைப்பு. மணிரத்னம் சார், யார் சாருடைய காம்போ அது எப்பயுமே வந்து பிரம்மாண்டமாக தானே இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துட்டு வரோம்ல, மணிரத்னம் சார், ஏஆர் ரஹ்மான் சார். ஸோ அவங்க காம்போ பற்றி நம்ம பேசவே கூடாது. ஸோ வேற லெவலில் சார் எல்லாமே பிச்சு ஒதுக்கிட்டாங்க. எனக்கு என்ன ஒரு இதுவாக இருந்துச்சுன்னா, லைக் முன்னாடி பிளான் பண்ண மாதிரி நம்ம தளபதி மகேஷ் பாபு சார் அவங்க நடிச்சிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. பட் இதுவும் சூப்பராக தான் இருக்குது. லைக் நம்ம கார்த்தி சாரும் லைக் ஜெயம் ரவி சாரும் சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. நான் குறை சொல்ல, பட் அப்படி பண்ணி தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும் தான் சொல்கிறேன். ஜெயம் ரவி சாரோட கேரக்டர்லாம் லைக் இவர் வந்து இப்படி பொன்னியின் செல்வனாக பண்ண போகிறாருன்னு தெரிஞ்ச போது நான் என்ன நினச்சேன், ஓகே அவ்வளோவா இருக்காது போல கேரக்டர், லைக் அவருக்கு செட் ஆகாது போல அந்த கேரக்டர்னு நினச்சேன். பட் விஷுவலாக பார்க்கும்போது வேறு லெவலில் பண்ணியிருந்தோம். அந்த ப்ரெசன்ஸ் வந்து கரெக்டாக அவர் யூஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தார், நல்லா இருந்துச்சு. ரேட்டிங்ஸ் எவ்வளோ கொடுப்பீங்க? எவ்வளோங்க லீட்? 10 வந்து நம்ம 100,000 crore கொடுக்கலாம். ஏன்னா ஒரு பிரம்மாண்டமான படைப்பு தமிழ் சினிமாவில். ஸோ 1000 ஒருவனுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பரான ஒரு சோழ தேசத்தை லிங்க் பண்ண ஒரு படம். கண்டிப்பாக ஃபேமிலியில் இருக்கிறவங்க, ஒரு சின்ன பசங்க எல்லாருமே வந்து
படத்தை பார்க்கணும், ஏன்னா லேர்ன் பண்ணிக்கலாம் நிறைய. நான் வந்து இதில் ஒரு கதையாகவும் நம்ம சோழ தேசத்தை பற்றியும் லேர்ன் பண்ணிக்கினேன். அண்ட் அதே மாதிரி ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட்டாக எப்படி ஒரு படம் எடுக்கலாம், என்ன மாதிரி ஃப்ரேம் எடுக்கலாம், அதுவும் நான் இங்கே லேர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ வேறு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்.